வனவாச காலம் முடிந்து அயோத்தியின் அரசராக ஸ்ரீராமர் பொறுப்பேற்ற பிறகு ஒரு நாள் இரவு அரண்மனையில் சீதா பிராட்டியார் தன்னுடைய கணவரான ஸ்ரீராமர் இருக்கிற அறைக்குள்ளே நுழைஞ்சாங்க. அவர் கூடையே ஸ்ரீராமரின் தொண்டரான ஹனுமனும் நுழைய முற்பட்டார். அவரை ராமர் தடுத்தார். சீதாதேவியைப் போலவே தங்களை மீது அன்பு வைத்திருக்கும் என்னை மட்டும் ஏன் தடுக்கிறீர்கள் அப்படின்னு ஹனுமன் கேட்டார். குழந்தை மனம் கொண்ட பிரம்மச்சாரியான ஹனுமனுக்கு தம்பதிகளோட இல்வாழ்க்கையை பற்றி இப்படி விளக்குவது அப்படின்னு தவிச்ச ராமர், சீதா தன் நெற்றியில் செந்தூரத்தை இட்டு கொண்டிருப்பதால் உள்ளே அனுமதித்ததா விளையாட்டாக சொன்னார். இதை கேட்டு வெளியில் வந்த ஹனுமன் மறுநாள் சீதாதேவி தன்னுடைய நெத்தியில் செந்தூரம் வச்சுக்கிறத பார்த்துட்டு அதற்கான காரணத்தை சொல்லுமாறு கேட்டார். ஹனுமனோட இந்த குழந்தைத்தனமான களங்கமில்லாத மனதை பார்த்த சீதா தன் நெற்றியில் செந்தூரம் இட்டு கொள்வதால் தன் கணவரான ஸ்ரீராமரின் ஆயுள் நீளும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஹனுமனும் உடனே அயோத்தியோட கடை வீதிக்கு போனார். அங்கே செந்தூரம் தருமாறு கடைக்காரர்கிட்ட கேட்டார். அந்த கடைக்காரரும் ஒரு செந்தூரத்தை சின்ன டப்பாவில் வச்சு கொடுத்தாரு. இது பத்தாது அப்படின்னு நினச்ச ஹனுமன் அந்த கடைக்குள்ளே புகுந்து கை நிறைய செந்தூரத்தை எடுத்து தன் முகம் உடல் முழுவதும் பூசிக்கொண்டார். மேலும் அந்த செந்தூர மூட்டையை தரையில் கொட்டி அதில் புரண்டு தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கிட்டார். இந்த கோலத்தோடையே அயோத்தியோட அரண்மனைக்கு போனார். செந்தூரம் உடல் முழுவதும் பூசிக்கொண்டு அரண்மனைக்கு வந்த ஹனுமனை பார்த்த ஸ்ரீராமர் சிரிச்சுக்கிட்டே அதற்கான காரணத்தை கேட்டார். சிறிதளவு நெற்றியில் செந்தூரத்தை இட்டுக்கொள்வதால் உங்களோட ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சீதாதேவி சொன்னாங்க. கொஞ்சமாக செந்தூரம் இட்டதற்கே உங்களுடைய ஆயுள் நீளுமானால் உங்கள் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கும் நான் என் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொள்வதால் உங்களுக்கு பல காலம் ஆயுள் நீடிக்குமல்லவா அப்படின்னு சொன்னார். ஹனுமனோட இந்த பக்தியை பார்த்த அனைவரும் அசந்து போனாங்க. இதே போல் ஹனுமனை போல் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி இறைவன் மேலே வைக்கிற பக்தியே உண்மையான பக்தியாகும்.